இன்றைய வேத வசனம். அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 6:14. பிரியமானவர்களே, அநேகர் வியாபாரத்திலே இரட்சிக்கப்படாத உலகத்தாரோடு இணைந்திருக்கிறார்கள், பங்குதாரராக விளங்குகிறார்கள். ஒருவேளை ஆரம்பத்திலே அது அவர்களுக்கு நன்மை பயக்குவது போல தோன்றலாம், ஆனால் முடிவிலே அது மகா வேதனையை கொண்டு வரும், விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கும். ஆகவேதான் ஆண்டவர், புற ஜாதியாரோடே கலக்க வேண்டாம், அவர்களுடைய பண்டிகைகளிலே கலந்து கொள்ள வேண்டாம், அவர்களோடு எந்த சம்பந்தமும் வைக்க வேண்டாம். உங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுக்காமலும் உங்களுடைய குமாரர்களுக்கு பெண் கொள்ளாமலும் இருங்கள் என்று எச்சரித்தார். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போய் அடிமைத்தன நுகத்திற்குள் சிக்குண்டார்கள். வாலிப வயதிலே வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு இளம் ஊழியரை அறிவேன். அவர் ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். ஏன் என்று கேட்டபோது, அவர் அவளுக்கு அழகு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, மட்டுமல்ல அவள் என்னை விரும்புகிறாள் என்று சொன்னார். சில வருஷங்கள் மகிழ்ச்சியோடு கழித்தார்கள். பின்பு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது, அடிக்கடி சண்டை. எனவே குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போனது. ஆகவே வேதம் எச்சரிக்கை சொல்கிறது, அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.